ஹாய், என் பேர் ரிஷி ராகவன். நான் சேலம் டிஸ்ட்ரிக் ஆத்தூர்லேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் ஆத்தூரில் தான் படித்தேன். நான் நீட் 2023 கிராஷ் கோர்ஸ்க்காக ஃபியூச்சர் ரிசர்ச் நீட் அகாடமிலேருந்து ஜாயின் பண்ணேன். நான் 12th முடித்து உடனே ஜாயின் பண்ணேன். 30 டேஸில் எக்ஸாம்னு சொன்னாங்க. அதனால் 30 டேஸில் பயாலஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணேன். அப்புறம் இங்கே சொல்லிக் கொடுத்த பயாலஜி நான் படித்தத வச்சு 360-302 என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம இங்கே படித்தா நல்ல மார்க் எடுக்க முடியும்னு. அதனால் இங்கே 1 இயருக்கு ரிப்பீட்டர் பேட்ச் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பேசிக்ஸ் வீக்காக இருந்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. இங்கே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் 10 டேஸ் to 15 டேஸ் வந்து பேசிக்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நம்மளாலே முடியும், நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பர்டிகுலராக எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அது கொஸ்டின் எப்படி கான்செப்ட் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் கொண்டு வரணும்னு தெரியாது. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து செல்ஃப் கேர் பண்ணி எனக்கு கான்செப்ட், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் NCERT பேஸ் பண்ணி எனக்கு ஃபார்முலா ஷீட்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு எனக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அடுத்த வர டெஸ்ட்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண அது ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துக்குமே கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாள் கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க. யூனிட் முடிஞ்சிச்சுன்னா யூனிட் டெஸ்ட், ஒரு வீக் ஃபுல்லாக நடந்த லெசன் எல்லாமே வீக்லி டெஸ்ட்டாக வைப்பாங்க. இதே மாதிரி மந்த்லி டெஸ்ட்டும் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அதை எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இங்கே டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுத்துக்குமே கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே கிளாஸ் டெஸ்ட், ஒரு வீக் ஃபுல்லாக நடத்த லெசனுக்கு வீக்லி டெஸ்ட், ஒரு யூனிட் முடிச்சுன்னா யூனிட் டெஸ்ட், அந்த மந்த் ஃபுல்லாக எடுத்த கிளாஸ்க்கெல்லாம் மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க. அது எனக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸாகவே இருந்துச்சு. இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெல் ட்ரைன்டு, டாக்டரேட் முடிஞ்ச தமிழ்நாடு ஸ்டாஃப்ஸ் தான். அதனால் நம்ம அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்க மெட்டீரியல், இங்கே 11, 12, 13 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸும் இருக்குது. அதை நான் ஒவ்வொரு லெவலாக கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் என் கான்செப்டை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸ்டார்டிங்கில் டேஸ் கலராக இருந்தேன், அதனால் ஒரு நாளைக்கு 3-4 hours வேஸ்ட் ஆச்சு. நான் டேஸ் கலர்ந்து ஹாஸ்டலாக மாறும்போது அந்த டைமெல்லாம் படிக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாஸ்டலில் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், எங்களை மானிட்டர் பண்ணிக்க வார்டன் தனியாக இருக்கார், அவர் வந்து எங்கள் மேலே இண்டிவிஜுவல் கேர் எடுத்து நல்லா பண்ணுறனால இந்த வருஷம் நான் நல்ல மார்க் எடுப்பேன் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.